ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் இல்லையா. நான் ஸ்ட்ரிங் கிளாம் ஆப்ஜெக்ட் ஏதாவது ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இதுதான் நம்ம நேற்று பார்த்தோம், ஏபிசிடிங்கிறத நீங்கள் கேபிட்டலாக மாற்றலாமா ஸ்மாலாக மாற்றலாமா அப்படிங்கிறதான் நம்மளோட நேற்று கடைசி டிஸ்கஷன். இன்றைக்கி அதே எடுத்துக்கலாம், ஏபிசிடி இருக்கட்டும். என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது சொல்லுங்கள். முத்து நீங்க ஸ்கிரீனை ஷேர் பண்றீங்களா? என்னால பார்க்க முடியல, எனக்கு மட்டும்தான் தெரியல. அன்பு உங்களால பார்க்க முடியுதா? ஆ எனக்கு தெரியுது மேடம். இந்த ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் நேற்று பார்த்த மெத்தட்ஸ்ல இருந்து கண்டினியூ பண்ண போறோம். அவ்வளோதான். நேற்று நம்ம கடைசியாக பார்த்தது கன்கேட் பார்த்தோம், கண்டெயின்ஸ் பார்த்தோம். அந்த கண்டெயின்ஸில் தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம், அதோட ஸ்டார்ட்ஸ் வித் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதே மாதிரி என்ஸ் வித், இப்போ நான் இது சிடியில் தான் முடியுதா அப்படின்னு பார்க்கணுன்னா பார்த்துடலாம். என் ஸ்வித் அப்படிங்கிறத கொடுத்து இதோட லாஜிக் எதுவும் ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? இதில் ஏதாவது க்வெஸ்சன்ஸ் ஏதாவது இருக்கா? என் ஸ்வித் ட்ரை பண்ணி பார்த்தீங்களா யாராவது? சரி, என் ஸ்வித். அதே மாதிரி ஈக்குவல்ஸ், ஈக்குவல்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஈக்குவல்ஸ், ஈக்குவல்ஸ், இக்னோர் கேஸ், இதெல்லாம் ஹேஷ் கோட், இதுவும் நம்ம பார்த்துருக்கோம். இண்டெக்ஸ் ஆஃப், இண்டெக்ஸ் ஆஃப் அப்படிங்கிறது நீங்கள் என்ன கேரக்டர் கொடுக்குறீங்களோ அது எந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிற இண்டெக்ஸை கொடுத்துருவோம். எனக்கு இப்போ நான் சிஸ் அவுட் அப்படின்னு கொடுத்துட்டேன். சிஸ் அவுட்னு கொடுத்து இப்படி இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டேன். எனக்கு என்ஸ் வித்துக்கு ட்ரூ, இண்டெக்ஸ் ஆஃப் பி 1 அப்படின்னு கிடச்சிருச்சு. இது இண்டெக்ஸ் ஆஃப். இதே மாதிரி இண்டெக்ஸ் ஆஃப் மாதிரியே லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் மேபி எனக்கு இப்படி திரும்பவும் பிசிடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் பி கொடுக்குறேன் அப்படின்னா லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் பி வேறு, ஃபஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் பி வேறு. ஃபஸ்ட்டு எங்கே வருது, கடைசியாக எங்கே வருது, இதுதான் லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப். ஃபோர்த்து பொசிஷனில் வருது அப்படின்னு பார்க்குறது. இப்போது இது ரெண்டையும் வச்சுட்டு, இப்போ இந்த ப்ரோக்ராம் எடுத்துக்கோங்க, இது ரெண்டையும் வச்சுட்டு எனக்கு ஒரு சின்ன ப்ரோக்ராம் நீங்கள் செஞ்சு கொடுக்கணும். என்னங்கிறத சொல்கிறேன். ஒரு 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 நிமிஷம் ப்ரோக்ராம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நான் ஏதோ ஒரு பேர் எழுதுகிறேன். இப்போது ஏதோ ஒரு பேர் வச்சுக்கோங்க, பெரிய பேராக அதாவது எடுத்துக்கலாமா? இப்போ நான் சும்மா சிவகார்த்திகேயன் அப்படின்னு ஒரு பேர் எடுக்கிறேன், பெரிய பேர். எனக்கு நீங்கள் இப்போ ஹெல்ப் பண்ண வேண்டியது, இது இந்த நேம் எஸ்ஸில் ஸ்டார்ட் ஆகுதா என்னில் முடியுதான்னு பார்க்கணும். இந்த இண்டெக்ஸ் ஆஃப், லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் மெத்தட்ஸை யூஸ் பண்ணணும். இதுதான் க்ளூ. அதை யூஸ் பண்ணாமலே பண்ணலாம், கேர் அட்டு வச்சு பண்ணலாம். இருந்தாலும் இண்டெக்ஸ் ஆஃப், லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக இது ரெண்டையும் வச்சுட்டு பண்ணி காமிக்கலாம். 1 மினிட் டைம் எடுத்துகிட்டு இதை செஞ்சு காமிக்கிறீங்களா? நான் வெயிட் பண்ணட்டுமா? எப்படி கண்டுபிடிக்கலாம், என்ன என்ன ட்ரை பண்ணியிருக்கீங்க? இப்போ நான் வந்து ஒரு ஈஸியான வழி சொல்கிறேன் பாருங்கள். நேம் டாட் இண்டெக்ஸ் ஆஃப் எடுத்து வைக்கிறோம். இப்போ நேம் டாட் இண்டெக்ஸ் ஆஃப் பி, இப்போ இதில் என்ன சிவகார்த்திகேயன் கொடுத்தோமா? சிவகார்த்திகேயன் அப்படின்னு கொடுக்குறோம். இப்போ நேம் டாட் இண்டெக்ஸ் ஆஃப் எஸ் அது என்னென்னு வந்துருமா? அந்த இண்டெக்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன், அதை வந்து பொசிஷன் அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ ஈஸி தானே, இந்த பொசிஷன் என்னங்கிறத பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். அவ்வளோதான், சும்மா நம்ம ப்ராக்டிஸ்க்கு, அவ்வளோதான். இதே மாதிரி லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் என்னே ஒரு தடவை தான் இருக்குது. சரி, லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் என் அதை பொசிஷன் 2 வச்சுக்கிறேன். பொசிஷன் 2 வச்சுட்டு அதை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர் பொசிஷன் 2 அப்படின்னு பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். அப்போ ஃபஸ்ட் இண்டெக்ஸ் 0, எஸ் வந்து 0, லாஸ்ட் இண்டெக்ஸ் 15. இந்த எந்தா லாஸ்ட் கேரக்டரான எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போ இந்த பொசிஷன் 2 இந்த இந்த எஸ் தான் ஃபஸ்ட்டு கேரக்டர்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஃபஸ்ட்டு கேரக்டர்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த பொசிஷனோட வேல்யூ 0-1 பார்த்தா முடிஞ்சு போச்சு. பொசிஷன் 0-னா அதுதான் ஃபஸ்ட்டு கேரக்டர், கரெக்டா? பொசிஷனோட வேல்யூ 0-ஆக இருக்குது அப்படின்னா அதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு கேரக்டர். அப்போ ஆமாம் அப்படின்னு சொல்லிடலாம். லாஸ்ட் கேரக்டர்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? பொசிஷன் லென்த் மைனஸ் 1 அதுதான் கொடுத்துட்டிங்கன்னா அதையும் கண்டுபிடிச்சிடலாம்.
அப்போ ஒரு வார்த்தையை கொடுத்து இதில் ஃபஸ்ட்டு கேரக்டர் இது தானா, லாஸ்ட்டு கேரக்டர் இது தானா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சும்மா இது வந்து இண்டெக்ஸ், லாஸ்ட் இண்டெக்ஸ் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டுருக்கான ஒரு குட்டி ப்ரோக்ராம், அவ்வளோதான். சரி, அடுத்த மெத்தட்ஸ்க்கு போகலாம். இப்போது இண்டெக்ஸ், லாஸ்ட் இண்டெக்ஸ் போயிட்டு அடுத்தது இதில் வேறு என்னென்னலாம் பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போதைக்கு இதை எடுத்து விட்டுறேன். என்ஸ் வித், என்ஸ் வித் எப்படி பண்ணுறதுங்கிறத ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை இப்போ டைம் இருக்கா பாருங்கள், அப்படி இல்லைனா இப்போ செஷன் முடிஞ்சதுக்கப்புறம். இப்போ எனக்கு இது வந்து இந்த பேர் கேஎன் முடியுதான்னு பார்க்கணும். சிவகார்த்திகேயன் இருக்குது, கேஎன் முடியுதான்னு பார்க்கணும். எப்படி பார்ப்பீங்க? இதோட ஃபஸ்ட்டு கேரக்டரை எதோட கம்பேர் பண்ணுவீங்க? இல்லை இதோட லாஸ்ட் இன்னொரு ஐடியா கூட சொல்கிறேன். இப்போ உங்ககிட்ட என்ஸ் வித் பார்க்குறதுக்கான ஐடியா சொல்கிறேன். இப்போவே முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், சின்ன பேராக எடுத்துக்கலாமா? ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவல்ஸ் டு சும்மா ஸ்டாலின் அப்படின்னு ஒரு நேம் எடுத்துக்கலாம். எனக்கு இப்போ என்ன பண்ணணும்னா, ஸ்ட்ரிங் நேம் டூ, நேம் டூ ஈக்குவல்ஸ் டு லின் அப்படின்னு முடியுதான்னு பார்க்கணும். இப்போ எப்படி லின்னு முடியுதான்னு பார்ப்பீங்க? இப்போ பாருங்கள், ஐடியா என்னங்கிறத சொல்கிறேன். STALIN அவ்வளோதான். இப்போ என்ன சொல்கிறாங்க? LIN அவ்வளோதான். ஆனால் அந்த LIN எங்கே வச்சுருக்காங்க? இங்கே வச்சுருக்காங்க, LIN வச்சுருக்காங்க. இதோட லாஸ்ட் கேரக்டரை எடுங்க, அதாவது நேம் டூ டாட் லென்த் இருக்கா, நேம் டூ டாட் லென்த் மைனஸ் ஒன்று எடுங்க. அது கண்டிப்பாக நேம் டூ டாட் லென்த் மைனஸ் ஒன் எங்கே இருக்கணும், எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்? நேம் ஒன் டாட் மேலே இந்த நேம் ஒன்றுன்னு வச்சுட்டிங்கன்னா, இந்த நேம் ஒன் டாட் லென்த் மைனஸ் ஒன் ஒரு கேரக்டர் இருக்குமா? அந்த கேரக்டருக்கு ஈக்குவலாக இருக்கணும். அடுத்தது நேம் டூ டாட் லென்த் மைனஸ் டூ எடுங்க, அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்? அது நேம் ஒன் டாட் லென்த் மைனஸ் டூவுக்கு ஈக்குவலாக இருக்கணும். அடுத்தது நேம் டூ டாட் லென்த் மைனஸ் த்ரீ எடுங்க, அது நேம் ஒன் டாட் லென்த் மைனஸ் த்ரீக்கு ஈக்குவலாக இருக்கணும். இதுக்கப்புறம் கேரக்டர் இருக்கா? இல்லை. அப்போ இதை ஒரு லூப்பில் எழுதிக்கோங்க. இதை ஒரு லூப்பில் எழுதுனா முடிஞ்சு போச்சுல, கரெக்டாக? அப்போது உங்களுக்கு என்ன வேணும்? நேம் டூ டாட் கேரக்டர் அட், இப்படி வேணும். இதை கொஞ்சம் பெருசாக எழுதணும், ஏன்னா இப்படி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு நம்பர் தானே கிடைக்கும். நேம் டூ டாட் லென்த்துன்னு கொடுத்தீங்கன்னா நம்பர் தானே கிடைக்கும், அதனால் இப்படி எழுதணும். இப்போ நான் எழுதுறது உங்களுக்கு புரியுதா? இந்த ஐடியாவை நீங்கள் செஞ்சு பார்க்கலாமா? இல்லை இதில் ஏதாவது கஷ்டமாக இருக்கா? அப்படியே எல்லா இடத்துலையும் கேரட் கேரட்னு சேர்த்துக்கணும், அவ்வளோதான். இங்கே ஒரு கேரட் சேர்த்துக்கணும். அப்போ இது எல்லாமே ஈக்குவலாக உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா ஓகே, நாங்கள் வந்து ஸ்டாலின்ங்கிறது லின்னுங்கிற நேமில் தான் முடியுது அப்படின்னு முடிச்சு விட்டுலாம்ல. இதில் ஏதாவது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா? இதை ட்ரை பண்ணலாமா? இப்போ இல்லை, போஸ்ட் செஷன் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் ஐடியா. அப்போ இதை நான் எப்படி லூப்பாக கன்வெர்ட் பண்ணுறது? ஏற்கனவே நமக்கு தான் லூப்பிங் தெரியுமே. அப்போ நான் இதை லூப்பாக கன்வெர்ட் பண்ணலாமா? இந்த இடத்துல நான் ஐன்னு வச்சுக்கலாமா? இங்கே ஐன்னு வச்சுக்கலாமா? அப்படி தான் வேலை முடிஞ்சுது. இன்டீஜர் ஐ ஈக்குவல்ஸ் டு ஒன். அப்போ எல்லா இடத்துலையும் ஐன்னு எழுதிக்கலாமா? எல்லா இடத்துலையும் ஐன்னு எழுதுனா, ஒரு இடத்துல மட்டும் எழுதுனா போதும், மீது எல்லா இடத்தையும் எடுத்து விட்டுடலாம். எடுத்து விட்டுட்டு ஐ ப்ளஸ் ப்ளஸ். சரி, ஐ ப்ளஸ் ப்ளஸ் பண்ணி எத்தனை தடவை பண்ணணும்? அது ஒரு மூணு தடவை பண்ணணும்ல. அப்போ மூணு தடவை பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல இன்டீஜர் கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு ஜீரோ, வைல் கவுண்ட் லெஸ் தேன் நேம் டூ டாட், அதை தான் நான் கம்பேர் பண்ண போகிறீங்க. லென்த் உள்ளே வாங்க, உள்ளே வந்து இப்படி கம்பேர் பண்ணுங்கள். இப்படி எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும். இந்த பாயிண்ட் புரியுதா? ஒன்றே ஒன்று மட்டும் ஈக்குவலாக இருக்கக்கூடாது, எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும். அப்படி எங்கேயாவது ஒரு இடத்துல ஈக்குவலாக இல்லைனா கூட இந்த லூப்பை பிரேக் பண்ணி வெளியில் போயிடலாம். எல்லாமே ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா உடனடியாக லூப்பை பிரேக் பண்ணிவிட்டு வெளியில் போயிடலாம். அப்படி ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அதை மெயின்டைன் பண்ணிகிட்டே வரலாம். இதை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா இல்லை இப்போவே பண்ணிடுவோமா? இப்போ நான் பண்ணணுன்னாலும் பண்ணுறேன், இல்லை நீங்கள் ட்ரை பண்ணணுன்னாலும் பண்ணுங்கள். என்ன ஐடியானாலும் சொல்லுங்கள்.
நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறோம் சார். சரி, நான் இப்போ இதை உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். இதில் ஒரு ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, எல்லா இஃப்புமே ஈக்குவலாக இருக்கணும். அப்போ வந்து நீங்கள் ப்ரைம் நம்பர் ப்ரோக்ராம் பண்ணதுக்கு என்ன ஐடியாவை யூஸ் பண்ணீங்களோ அந்த ஐடியாவை இங்கே யூஸ் பண்ணணும். அந்த ப்ரைம் நம்பர் டிஸ்கஷனில் என்ன பண்ணோங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, அதை பண்ணணும். சரியா? அப்படின்னா தான் இது சப்ஸ்ட்ரிங், கிவன் ஸ்ட்ரிங் இஸ் சப்ஸ்ட்ரிங் ஆஃப் அனதர் ஸ்ட்ரிங் ஆர் நாட். அதான் இந்த ப்ரோக்ராம். என் ஸ்வித்துக்கும் இதே தான். இப்போ நீங்கள் என் ஸ்வித்துக்கும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்போ என் ஸ்வித்துக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் இப்படி தான் இருக்கணும். இவ்வளோ பெரிய லாஜிக்கு பதிலாக தான் நமக்கு சிம்பிளாக என் ஸ்வித்தை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு கொடுக்குறாங்க. அப்போது எந்த மெத்தடை எடுத்தாலும் பின்னாடி இருக்கிற லாஜிக் என்ன, நீங்கள் வேணும்னா இந்த கோடிங்கை கூட போய் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு இதை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஓப்பன் ஜேடிக்கெல்லாம் என் ஸ்வித், இப்போ நீங்கள் ஓப்பன் ஜேடிக்கையோட கோடெல்லாம் பார்க்கலாம் போய். அதான் ஓப்பன் சோர்ஸோட ப்ளஸ்ஸே நமக்கு, சோர்ஸ் கோட். பெரிய சோர்ஸ் கோடு இருக்கும் எங்கேயாவது கிட்டிலேருந்து இருக்கா? உங்களோட ப்ராக்டிஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும், அது காப்பீடு ப்ரோக்ராமாக இருந்தாலும் சரி, கிளாஸில் ப்ராக்டிஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நெட்லேருந்து நீங்கள் காப்பி பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராமாக இருந்தால் கூட அதை கண்டிப்பாக கிட்டில் அப்டேட் பண்ணுங்கள். இதில் போய் பார்க்கலாம். ஜேடிகே மெயின்லைன் டெவலப்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்களா, இது உள்ளே போயிட்டு எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு தேடி பார்க்கலாம். இப்போ சோர்ஸில் இருக்கும் மெஜாரிட்டி, சோர்ஸில் போயிட்டு ஒவ்வொரு பேக்கேஜாக நீங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். இதில் நமக்கு வேணும்னா அந்த மாதிரி சோர்ஸ் கோடை எடுத்து பார்க்கலாம். இப்போ என்ன, ஸ்ட்ரிங் கிளாஸ் ஓப்பன் ஜேடிகே சோர்ஸ் கோட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, இப்போ நான் வந்து எனக்கு தெரிஞ்ச கோடை எழுதிட்டுருக்கேன், இப்படி இருக்குங்க அப்படிங்கிறது என்னோடய கெஸ் தான் இல்லையா? அவங்க என்ன எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம போய் பார்க்கலாம். இந்த லாஜிக்லாம் அவங்க பெரிய டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க, அது இதுன்னு எக்கச்சக்கம் கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் பாருங்கள். இந்த இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்ஸில் நமக்கு ஏதாவது சும்மா மேம்போக்காக ஏதாவது கிடைக்குதான்னு கூட பார்க்கலாம். என்னென்னலாம் பார்க்கலாம். நான் சாதாரணமாக ஒரு பிகினராக, ஓகே ஜாவா டாட் லேங் தெரியும், ஜாவா டாட் ஐஓ எங்கேயோ பார்த்தா கேள்விப்பட்டது மாதிரியாக இருக்கும். ஓ என்ஐஓன்னு ஒன்று இருக்குது, ஓகே தெரிஞ்சு வச்சுருந்தோம். யூடில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், அங்கங்கே ஸ்கேனர்லலாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சரி, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது நோட் பண்ணி வச்சுக்கலாம். எப்படி ஒரு கோடுக்கு வந்து இதெல்லாமே கமெண்ட்ஸ், இப்போ நீங்கள் இங்கே ரீட் பண்ணுற எல்லாமே கமெண்ட்ஸ், இவ்வளோ பெரிய கமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. எந்த டெவலப்பருமே இன்னொரு டெவலப்பருக்கு அவரால் முடிஞ்ச வரைக்கும் டாக்குமெண்டேஷன், இதை வந்து கோட் டாக்குமெண்டேஷன் சொல்லுவாங்க. என்னென்னலாம் பண்ணியிருக்கேன், ஆத்தர் யார், எத்தனை ஆத்தர் இருக்காங்க, நீங்கள் இதை பார்க்குறதுல என்னென்னலாம் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த ஒருக்கா பப்ளிக் ஃபைனல் கிளாஸ் ஸ்ட்ரிங், அதுதான் ஓப்பன் சோர்ஸோட பெரிய ஸ்ட்ரென்த்தே. இதுவே நம்ம ஒரு லைசன்ஸ்டு சாஃப்ட்வேர் படித்தோன்னா இதுக்குள்ளே இருக்கிற கோடிங் என்னன்னே நம்மளால் பார்க்க முடியாமல் போயிடும். இப்போ இதில் போயிட்டு என் ஸ்வித் எங்கேன்னு தேடலாம். இந்த ஒர்க் பாருங்கள், என் ஸ்வித் வந்து இன்டர்னலாக ஸ்டார்ட் ஸ்வித்தை யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். அப்போ ஸ்ட்ரிங் சஃபிக்ஸ் இதோட லென்த் எடுத்துக்கிட்டுறாங்க, ஏதோ ஒன்று மைனஸ் பண்ணுறாங்க, சஃபிக்ஸ் டாட் லென்த்னு மூணு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறாங்க. ஒரு ஸ்ட்ரிங் லென்த், அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த், சஃபிக்ஸ் டாட் லென்த், இப்படி மூணு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறாங்க. அப்போ ஸ்டார்ட் ஸ்வித் என்ன பண்ணுதுன்னு போய் பார்க்கலாம். இதே நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது போய் பார்க்குறதுக்கு சொல்கிறேன் அவ்வளோதான். இப்போ ஸ்டார்ட் ஸ்வித் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க போல். ஸ்டார்ட் ஸ்வித், நம்ம ஸ்டார்ட் ஸ்வித்தை தேடி வரல, எங்கெங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். பப்ளிக் பூலியன் ஸ்டார்ட் ஸ்வித் எல்லாம் இருக்குது, நீங்கள் போய் பார்க்கணுன்னா பார்க்கலாம். ஜாவா பேஸ், யூனிக்ஸ் கிளாஸஸ், விண்டோஸ் கிளாஸஸ் எல்லாம் தனித்தனியாக கொடுத்துருக்காங்களா? இந்த ஒரு பாருங்கள், பப்ளிக் ஃபைனல் பூலியன் ஸ்டார்ட் ஸ்வித், அந்த கோடு எப்படி இருக்குன்னா அந்த கோடை போய் பார்க்கலாம். ஸ்டார்ட்ஸ் வித் அப்படின்னா ஸ்டார்ட்ஸ் வித் கெட் ஃபைல் சிஸ்டம்லாம் எடுக்கிறாங்க. இப்போ இது என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா உள்ளே போய் பார்க்கலாம். ஏன்னா நிறைய ஸ்டார்ட்ஸ் வித் இருக்குது, நம்ம எடுத்துருக்கிறது கரெக்டான ஸ்டார்ட்ஸ் வித்தான்னு முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதெல்லாம் எடுத்து பார்க்கலாம். இது எல்லாத்தையும் ஓவர் ரைட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஓவர் ரைட் பண்ணியிருக்காங்கன்னா இதை வந்து வேற ஏதோ ஒரு கிளாஸ்லேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்போ அந்த கிளாஸ் என்ன, இப்போ ஓவர் ரைட் பண்ணியிருக்கேன்னா எங்கேருந்து ஓவர் ரைட் பண்ணியிருக்கணும், இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கணும் கரெக்டாக, இதை ஏதோ ஒரு ஒரு இன்டர்ஃபேஸ்லேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கணும், அதெல்லாம் என்னங்கிறதெல்லாம் போய் பார்க்கலாம். இந்த போட்டிருக்காங்களா ஜேஆர்டி பாத், இம்ப்ளிமெண்ட்ஸ் பாத், இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்களா? நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது போய் பாருங்கள். அட்லீஸ்ட் எப்படி பண்ணுறாங்க, இந்த இதெல்லாம் அனடேஷன்னு சொல்லுவாங்க,
இந்த அனடேஷன்ஸ் எல்லாம் இதெல்லாம் அட்டு ஓவர் ரைடெல்லாம் அனடேஷன் சொல்லுவாங்க. நீங்கள் பின்னாடி அட்வான்ஸ் ஜாவா பண்ணாலும் இல்லை செலினியம் பண்ணாலும் அனடேஷன்ஸ் நிறைய தேவைப்படும். நான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட சொல்கிறது உங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணி படிக்கவே கூடாது. அதாவது ஓ இதெல்லாம் சொல்கிறாரு, இதெல்லாம் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, என்னென்னலாமோ சொல்கிறாரு, சொல்கிறவரே வந்து பாதி தான் சொல்கிறாரு, ஒரு டீட்டெயிலாக சொல்ல மாட்டேங்கிறாரு, நமக்கு ஒரு க்ரிப்பு கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி 1000 கஷ்டம் 1000 குறை இருக்கலாம். நான் உங்ககிட்ட வைக்கிற ரெக்வஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன புரியுதுன்னு பாருங்கள், உங்களால் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா ஒரு ஒரு பர்டிகுலர் மெத்தட், அவ்வளோதான் மொத்தமான க்வெஸ்டினு. என்னால் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது, எனக்கு இவ்வளோ புரியுது இவ்வளோ புரியல, அவ்வளோதான், அதோட விட்டுருங்க. அதுக்கு மேலே இருக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் என்ன என்ன சொல்கிறதுன்னா, ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் ஏற முடியும். நம்ம வந்து ஆஸ் அ ஹோல் மொத்த எனக்கு இந்த மொத் உண்மையிலேயே சொல்கிறேன், எந்த டெவலப்பராக இருக்கட்டும், எனக்கு ஒரு ஒரு ப்ராஜெக்டோட மொத்த கோடிங்கையும் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் நான் ப்ராஜெக்டுக்குள்ளே இறங்குவேன் அப்படின்னு இருக்க மாட்டாங்க. ஒரு ஒரு பிகினராக இது மேபி நீங்கள் இந்த மிஸ்டேக் பண்ணுறீங்களான்னு எனக்கு தெரியல, ஒரு பிகினராக நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஒருவேளை என்னை மாதிரி நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னா அதுலேருந்து எடுத்துக்கோங்க. நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன், நான் என்னோடய ஜாவா ஒரு ஜாவா டெவலப்பராக என்னோடய ப்ரொஃபஷனை ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன மிஸ்டேக் பண்ணேன்னா, நமக்கு ஒரு ப்ராஜெக்டில் இன்வால்வ் ஆகிறோன்னா அந்த ப்ராஜெக்டில் ஒரு ஒரு 100 ஜாவா கிளாஸ் இருக்குதுன்னு வைங்களேன். இந்த 100 ஜாவா கிளாஸ் பற்றி நமக்கு ஃபுல்லாக என்ன நவுட்டு தெரியணும். யாராவது ஒருத்தர் வந்து இந்த ஜாவா கிளாஸ் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்படியே அதை அப்படி பார்க்கணும். இதுதானே, இது இந்த மெத்தடை கால் பண்ணுது, இது இந்த பேக்கேஜிலேருந்து வருது, இந்த இன்டர்ஃபேஸை கால் பண்ணுது, இப்படி நம்ம சொல்லக்கூடிய அளவில் நம்மளை ரெடியாக வச்சுக்கணும். அப்படி ரெடியாக இருந்தால் தான் நம்ம ஒரு நல்ல ஜாவா டெவலப்பர் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். அப்படி இருந்தால் தான் நம்ம ஜாவா டெவலப்பர் அப்படின்னு. அட்டர் ஃபெயிலியர். நீங்கள் வந்து எப்படி இருக்கணும்னா, ஒரு சினிமா ஆக்டர் மாதிரி இருக்கணும். ஒரு ஓவர் வியூ, இந்த படம் தான் நம்ம நடிக்க போகிறோம் அப்படிங்கிறது தெரியும். அந்த படத்தோட ஸ்டோரி உங்களுக்கு ஒரு ஓவர் வியூ தெரியும். அந்த சீனுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஆக்ட் பண்ணால் போதும். இந்த சீனில் நான் இப்படி நடித்தா இன்னொரு சீன் இப்படி வருமா அப்படிங்கிறதெல்லாம் இமேஜின். இந்த சீனில் என்னை அழ சொல்கிறாங்க நான் அழறேன், இந்த சீனில் சிரிக்க சொல்கிறாங்க சிரிக்கிறேன், அவ்வளோதான். இந்த ப்ரோக்ராமில் இப்படி ஒரு மெத்தட் வேணும், இந்த ப்ரோக்ராமில் இப்படி ஒரு அவுட்புட் வேணும், அவ்வளோ யோசித்தா போதும். ஏன்னா உண்மையிலேயே 100 ஜாவா கிளாஸ் தெரிஞ்சால் ஒரு டெவலப்பரும் இருக்க மாட்டாங்க. ஒருத்தர் டீம் லீடாக இருப்பார், டீமில் ஒரு 4-5 வருஷம் ஏதோ ஒரு கம்பெனியில் டீம் லீடாக இருப்பார், இல்லை 4-5 வருஷம் ஏதோ ஒரு கம்பெனியில் சீனியர் டெவலப்பராக இருப்பார். அவரை நம்ம கம்பெனியில் ரெக்ரூட் பண்ணுவாங்க, ரெக்ரூட் பண்ணி நம்ம கம்பெனியில் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு டீம் லீடாக போடுவாங்க. உண்மையிலேயே சொல்லுங்கள், இந்த 100 ஜாவா கிளாஸாக அவர் படிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், படிக்கவே மாட்டார். அந்த நீட் என்ன, அந்த டைமில் என்ன ஃபங்க்ஷனாலிட்டி தேவைப்படுது, அதுக்கு ஓவர் வியூ என்ன, இந்த ப்ராஜெக்டை பற்றின ஃபுல் பிக்சர் இதுக்கு முன்னாடி இருந்த டீம் லீடுக்கிட்ட ஒரு கேட்டி கேட்டு ஃபுல் பிக்சர் தெரிஞ்சு வச்சுக்குவார், அதை வச்சுட்டு தான் ட்ராவல் பண்ணுவார். ஆனால் நம்ம ப்ரோக்ராமிங்னு வந்தோடனே நமக்கு எல்லாமே தெரிஞ்சால் தான் நம்ம ப்ரோக்ராம் பண்ணுவோம் அப்படின்னு நான் வந்து ஒரு தப்பான டிசிஷன் எடுத்துட்டேன். எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், அப்படி தெரியலனா நான் ப்ரோக்ராமே பண்ண மாட்டேன். யோசிச்சுக்கிட்டே இருப்பேன், நான் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சிஸ்டம் முன்னாடி உட்காந்துருப்பேன், ஒரு 10 ஜாவா கிளாஸை போய் பார்த்துருப்பேன். சாயங்காலம் 6 மணிக்கு என்கிட்ட என்னப்பா அவுட்புட்னு இவ்வளோ நேரம் பண்ணதில்லை அப்படின்னு கேட்டால் 0 அவுட்புட்டாக இருக்கும். ஆனால் சும்மாவும் இருந்திருக்க மாட்டேன், வேலை செஞ்சுட்டே இருந்திருப்பேன். ஏன்னா எப்படி அந்த வேலையை அப்ரோச் பண்ணணுங்கிறது தெரியலை. யாராவது ஒருத்தர் வந்து நீ இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறது வெட்டி வேலை அப்படின்னு சொன்னால் அவரை தப்பாக நினச்சிக்கிறார், நம்மளோட வளர்ச்சியை பார்த்து இவர் தடுக்கிறாரு, நம்ம உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இவர் என்ன இப்படி சொல்கிறாரு அப்படின்னு அவரை தப்பாக நினச்சிக்கிறது இல்லை, இல்லை அவரை மதிக்கிறது கிடையாது, அவர் பாட்டு சொல்லிட்டு போகிறாரு, நமக்கு தெரியாதா, நம்ம இன்றைக்கி 10 ஜாவா கிளாஸ் பார்த்துருக்கோம், நமக்கு இன்றைக்கி எவ்வளோ ஜாவா நாலேஜ் ஏறி இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறது. உண்மையிலேயே அது அன்வான்ட், 0. அது வந்து உங்களை கம்ப்ளீட்டாக நெகட்டிவ் ரூட்டு கொண்டு போயிடும். பிஸ்னஸ் என்ன கேட்குது உங்களோட, இன்றைக்கி வந்து இன்றைக்கி போயிருக்கீங்க, இன்றைக்கி என்ன டாஸ்க் கொடுக்குறாங்க, அந்த டாஸ்க் கொடுக்குறதுக்கு உங்களுக்கு என்னென்ன ஜாவா கிளாஸஸ் தேவை, அந்த ஜாவா கிளாஸஸில் என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது, அப்படி ஒரு வேளை ஏதாவது மெத்தட்ஸ் புரியலைன்னா யார்ட்டையாவது ஐடியா கேட்டுக்கணும், அவ்வளோதாங்க. ஒருவேளை இந்த ஐடியா கேட்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நெட்டை ரெஃபர் பண்ணிட்டு தான் கேட்கும். நீங்க சொல்லதான் 100% உண்மை முத்து. அது நிறைய இடத்துல நானும் பயங்கரமா அடி வாங்கியிருக்கேன். அந்த மாதிரி எப்பவுமே முழுசா தெரிஞ்சாதான் உள்ள போறோம் சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு அந்த அந்த ஃபியர்லயே நிறைய விஷயத்த நான் மிஸ் பண்ண மாதிரி நிறைய இடத்துல ஃபீல் பண்ணேன்.
ஆல்வேஸ் நான் இன்டர்வியூ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த மார்க் இன்டர்வியூலாம் பிகினிங்ல கரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது இன்டர்வியூ எடுக்கும்போதெல்லாம் வந்துட்டு நீ எப்படி இன்னும் பிளேஸ் ஆகலன்னு கேட்பாங்க. அதனால எப்பவுமே ஆல்வேஸ் வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு உள்ள போகணும்னு நினைக்கும் போதெல்லாம் அது ரொம்ப அது ஸ்டாப் ஆகிறது வச்சுங்களா. ஆமாம் கரெக்டு தான். அது வந்து என்ன சொல்கிறதுனா மேபி உங்களுக்கோ எனக்கோ வந்து அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணுறதுக்கே எனக்கு வந்து வருஷக்கணக்கில் ஆயிடுச்சு. உங்களுக்கு எவ்வளோ டைம் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. எனக்கு அதை இதை எனக்கு இதை யார்கிட்டேயுமே நான் ஷேர் பண்ண என்னோட மிஸ்டேக் என்னென்னா இப்படிப்பட்ட ஒரு ஆளாக நான் இருக்கிறேங்கிறத நான் யார்கிட்டேயுமே ஷேர் பண்ணல. அப்போ எல்லாருமே இவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிற நான் வந்து என்ன சொல்கிறது ஒரு ரொம்ப ஒபீடியண்ட்டான ஒரு டெவலப்பர் ரொம்ப ஒபீடியண்ட்டான ஒரு டெவலப்பர் என்ன ரொம்ப ஒபீடியண்ட்டான ஒரு எம்ப்ளாயி. ஆஃபீஸ் டைமில் வேறு எந்த வேலையும் செய்ய மாட்டேன், ஆஃபீஸ் வேலை தான் செய்வேன், உட்காந்து ப்ரோக்ராமே பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஆனால் எண்ட் ஆஃப் தி டே ஜீரோ அவுட்புட்டாக இருக்கும். அப்போ என்னோடய டீம் லீடுக்கு இருக்கிற ப்ரெஷர் என்ன ஆயிரும்னா என்னை நம்பி அவரால் ஒரு வேலையும் என்கிட்ட கொடுக்க முடியாது, அதே டைமில் அவரால் என்னை வேலையை விட்டும் தூக்க முடியாது. ஏன்னா நான் தான் வேலை பார்த்துட்டு தானே இருக்கேன், என்னைய மாதிரி ஒரு ஒரு வேலைக்காரனை பார்க்க முடியாது. ஆனால் என்கிட்டருந்து ஒரு அவுட்புட் கூட வராது. எவ்வளவு தர்ம சங்கடமாக இருக்கும். என்னையை விட்டுருங்க, என்னை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு டீம் லீடர் போட்டிருப்பாங்கல்ல, அவருக்கு எவ்வளோ கஷ்டத்தை நான் கொடுத்துருப்பேன். அதாவது அவருக்கு ஒரு பீரியடில் வந்து என்னை என்ன நினச்சிருப்பாரு, நான் அவர் வந்து ஒரு இர்ரெஸ்பான்சிபிள் பர்சன், கொடுத்த வேலையை முடிக்கணும்னு நினைக்க மாட்டேங்கிறானே, எதையோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கான், பேச்சையும் கேட்க மாட்டேங்கிறானே அப்படின்னு அவர் எவ்வளவு கஷ்டத்துக்கு போயிருப்பார். அவர் கஷ்டத்துக்கு போயிருப்பார். என் கூட உள்ளவங்கெல்லாம் என்ன அதாவது ஒரு ஒரு என்னை என்ன நிலைமைக்கு தள்ளிடுச்சுன்னா ஒவ்வொரு பீரியட் என்கிட்ட வந்து சின்ன சின்ன டாஸ்க்காக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு என்கிட்ட கொடுக்குற டாஸ்க்கே ரொம்ப சின்ன சின்ன டாஸ்க். அது ஒரு கட்டத்தில் எனக்கு தெரிய வருது நமக்கு வந்து சின்ன சின்ன டாஸ்க் தான் கொடுக்குறாங்கன்னு. நான் அதில் டிப்ரெஸ் ஆகுறது, சார் நம்ம இவ்வளோ எஃபர்ட் போடுறோம், நம்மளை வந்து கம்பெனி மதிக்க மாட்டேங்குது, நம்மக்கிட்ட சிரிச்சு சிரித்து பேசுகிறாரு ஆனால் நம்மக்கிட்ட சின்ன சின்ன டாஸ்க்காக கொடுக்குறாருன்னு நான் அவரை நினைக்கிறேன். அவர் இவன் ஒரு ஒரு என்ன சொல்கிறது இவன் ஒரு ஆராய்ச்சியாளன் மாதிரி எதையோ ஒன்று செஞ்சிட்ருக்கானேன்னு அவர் என்ன நினைக்கிறார். ஆனால் அவர்கிட்ட அவருக்கு வந்து என்கிட்ட அதை டைரெக்டாக சொல்ல முடியல. சொல்ல முடியாததுக்கான ரீசன் என்னோடய இம்மெச்சூரிட்டி. ஏன்னா நான் வந்து அப்போ தான் ஃப்ரெஷராக போயிருக்கேன், சரி ஒரு ஃப்ரெஷர் தானே அவனை தட்டி கொடுத்து வேலை வாங்கிடலான்னு பார்க்குறாரு. ஆனால் என்னோடய வியூவில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். என்கிட்ட வந்து ஒருத்தர் சொல்கிறாருன்னா அதை புரிஞ்சுக்கிடுற கெப்பாசிட்டியாவது என்கிட்ட இருந்திருக்கணும்ல, அதுவும் என்கிட்ட இல்லை. இது எனக்கு நடந்த மிஸ்டேக்ஸ். நான் உங்ககிட்ட வைக்கிற ரெக்வஸ்ட் எல்லாம் ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா லேர்ன் ஃப்ரம் விமன், அவ்வளோதான். அவங்க தான் வந்து நான் இப்போது கடைசி 4-5 வருஷமாக நான் பார்க்குறது கரெக்டான நிறைய விஷயத்தில் வந்து கரெக்டான ரோல் மாடல்ஸாக பார்க்குறேன். அதாவது படித்த பொண்ணுங்க, வேலைக்கு போகிற பொண்ணுங்க, அந்த மீனிங்கில் சொல்ல, இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ். சாதாரணமாக நம்ம பாட்டி எப்படி வீட்டில் இருக்காங்க, நம்ம அம்மா எப்படி வீட்டில் இருக்காங்க, முதல்ல நம்ம அம்மா கல்யாணம் ஆகி வந்திருக்கும் போது எப்படி சமைச்சிருப்பாங்க, எப்படி ஒரு புது வீட்டை ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஒரு ஒரு ஆம்பளைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவர் இருக்கிற வீட்லேயே தான் இருக்க போகிறார். ஆனால் என்ன வைரமுத்து ஏதோ ஒரு பாட்டில் எழுதியிருப்பார்ல, தவளைக்கும் பொம்பளைக்கும் ரெண்டு இடம் அப்படின்னு ஏதோ எழுதி வச்சுருப்பார் கிழக்கு சீமையிலேயோ எழுதியோ. அது மாதிரி புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறாங்க, அந்த என்விரான்மெண்ட்டு எல்லாமே புதுசு, ஆனால் அதை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, எல்லாமே புதுசு. அதோடு சேர்ந்து சரி இப்போ வந்து முன்னாடி மாதிரி இல்லைங்க, இப்போலாம் தனி குடும்பம் தான், தனி கொடுத்தனாலுமே சமைக்கிறது எல்லாமே புதுசு தானே. எல்லா சமையலும் கற்றுக்கிட்டு தான் நான் சமைப்பேன்னா ஒருத்தர் என்றைக்கு சமைக்கிறது. அதுதான் ப்ரோக்ராமிங்லேயும் ப்ரோக்ராமிங்கில் துணிஞ்சு இறங்குங்க. முதல் 4 நாள் டேஸ்ட் இல்லாமல் தான் சமையல் வரும். நீங்கள் சமைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஓவர பீரியட் எக்ஸ்பர்ட். டேஸ்ட் இல்லை டேஸ்ட் இல்லைங்கிறதையே நீங்கள் நினச்சிட்டே இருந்தீங்கன்னா அதாவது அந்த அந்த மைனஸே நீங்கள் நினச்சிட்டே இருந்தீங்கன்னா அதுலேருந்து நீங்கள் ரெக்கவரே ஆக முடியாது. இது சமையல்லேருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். நானும் என் ஃப்ரெண்டும் ஒன்றா ரூமில் தங்கியிருந்தோம். அவர் வந்து சமையலுக்குள்ளே அடுப்பு பக்கத்துலேயே நின்றுட்டே இருப்பார். எனக்கு இவன் என்ன டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கான், ஒரு கொதிக்க ஒரு ரசம் வைக்கிறோன்னா கொதிக்க வச்சுட்டு நம்ம உட்காந்து நம்ம இங்கே உட்காந்து லேப்டாப் பார்க்கணும், டிவி பார்க்கணும், ஏதாவது புக்கு படிக்கணும், இது வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்ன சொல்கிறது, கூடவே நிற்கிறவர் அவர் கூடவே நின்றுட்டே இருப்பார். ஒரு 20 நிமிஷம் தான் அப்படியே நின்றுட்டே இருப்பார், எடுத்து எடுத்து டேஸ்ட் பார்த்துட்டே இருப்பார். அவர் சமையலுக்கும் நான் பேச்சுலராக இருக்கும்போது சமைச்சதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா அக்கறை, நம்ம பண்ணுறது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணணும், நம்ம வந்து நல்லா சாப்பிடணும். எனக்கெல்லாம் இருக்கிற ஃபோக்கஸ் வந்து இன்றைக்கி மத்தியானம் சாப்பாட்டுக்கு ஏதோ ஒன்று வேணும், அதை ஓட்டினா போதாதா,
இது என் மைண்ட், அவரோட மைண்ட் வேறு. அதோட அதை வந்து ரிசல்ட்டில் பார்க்கலாம். நீங்கள் ரெண்டு பேருமே ஒரே இன்க்ரீடியன்ஸ் தான் வச்சுருப்போம், ரெண்டு பேருமே ஒரே மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் ரிசல்ட் டிஃபர் ஆகிறதுக்கான ஒரே ரீசன் ஃபோக்கஸ், நம்ம இதை நல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஃபோக்கஸ். மற்றபடி அவரும் நானும் ஒன்றா தான் சமையல் கற்றுக்கிட்டோம், அவரும் ஒன்று எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. இது சமையலில் இருந்து வீட்டில் இருக்கிற லேடிஸ்ட்டு இருந்து எனக்கு கிடைச்ச லெசன்ஸ். எப்படி இது அவுட் ஆஃப் டாபிக்காக இருக்கலாம், ஆனால் ப்ரோக்ராமிங்க்கான லெசன் அதாங்க. ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது 100% ப்ரோக்ராமிங்கிறது குக்கிங் தான். அதுக்கு எந்த நாலேஜும் தேவையில்லை, அதுக்கு வந்து ஃபோக்கஸ் வேணும். ரிசல்ட் என்னவா வேணுங்கிற ஆசை தான் இருக்கணும். ரிசல்ட் மைனஸாக போயிடுமோ, அவுட்புட் வராமல் போயிடுமோ, அதையே நினச்சிட்டே இருக்கக்கூடாது. உங்களுக்கு என்ன வேணுங்கிற ட்ரீம் தான் இருக்கணும். அதுதான் குக்கிங்லேயும் சக்ஸஸ் கொடுக்கும், அதுதான் ப்ரோக்ராமிங்லேயும் சக்ஸஸ் கொடுக்கும். அதே மாதிரி இதுலேயும் ஃபோக்கஸ் தான் ஜெயிக்கும், இதுலேயும் ஃபோக்கஸ் தான் ஜெயிக்கும். திரும்பவும் சொல்கிறேன், இதில் நாலேஜ், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே சும்மா தான். உங்கள் மனசு உங்களை எதில் ட்ரைவ் பண்ணுது, அதனால தான் நீங்கள் ப்ரோக்ராமிங்கில் ப்ரோக்ராமிங் நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, இப்போ டெவலப்பராக இருக்கிறது ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாப், ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாப். இப்போ நானே அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்போ உங்கள்கிட்ட சொல்கிற டைம்லனா நானும் ஸ்ட்ரெஸ்ஸில் தானே இருந்திருப்பேன், என்னோடய இனிஷியல் டேஸ் சொன்னேன்ல அதில். அதே டைமில் அந்த ப்ரோக்ராமிங்கையே ரசித்து பண்ணி ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் மட்டுமே வேலை செஞ்சுட்டு அப்ரிசியேஷன் வாங்கின, அப்ரிசியேஷன்னா சும்மா ஏமாத்திலாம் இல்லை, ரியலாகவே நல்ல ரிசல்ட்டு. எல்லோரும் உட்காந்து 10 மணி நேரம் பண்ணுறத 2 மணி நேரத்தில் பண்ணுற என்னோடய பேட்ச்மேட்ஸையும் நான் பார்த்துருக்கேன். இப்போவும் அவங்க கூட கான்டாக்டில் இருக்கேன், ரொம்ப நல்ல பசங்க. ஏன்னா அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. அந்த ரிசல்ட்டை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. ப்ரோக்ராமிங்லேயும் இதை கண்டிப்பாக பண்ணுங்கள். அதாவது என்ன வேணுங்கிறது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, என்னெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறதெல்லாம் தேவையே கிடையாது. உங்களுக்கு இன்றைக்கி ஒரு டிஷ்ஷு பண்ணுறீங்க, என் டிஷ்ஷோட டேஸ்ட் என்ன, ஃபைனல் அவுட்கம் என்ன, அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் டெரைவ் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக வரும். ஃபைன், நம்ம இங்கே வரலாம். இல்லை நீங்கள் யாராவது வேறு ஏதாவது கமெண்ட்ஸ் ஒப்பீனியன் எதுவும் சொல்லணும்னா சொல்லுங்கள். ஈவன் அது அதர் சைட் நெகட்டிவாக இருந்தாலும் சொல்லுங்கள், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் ஏதாவது இருந்தால். இது இண்டெக்ஸ் ஆஃப் பார்த்துட்டோமா, இந்த இண்டெக்ஸ் ஆஃப்லேயே இப்போ பாருங்கள், இண்டெக்ஸ் ஆஃப்லேயே நீங்கள் இப்போ நான் என்ன சொல்கிறது, இப்போ சிவகார்த்திகேயன் இருக்குது, இதில் என்னங்க இருக்குது, இந்த ஐ இருக்கா, ஆ இந்த ஐ வந்து இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. நீங்கள் ரேஞ்ச் கொடுத்துக்கலாம், எனக்கு வந்து 0 to 5 இருக்கிற இடத்துல இருக்கிற இண்டெக்ஸ் மட்டும் எனக்கு கொடுத்தா போதும், இப்படி ரேஞ்ச் கொடுக்கலாம். இல்லை 5 எனக்கு நேம் டாட் லென்த் -1 வரைக்கும் இருந்தால் போதும், அந்த இண்டெக்ஸ் எனக்கு வேணும் அப்படிங்கிற நேம் கொடுக்கலாம் இந்த இண்டெக்ஸ் ஆஃபில். சரியா, முதல்ல கேரக்டர், இந்த இடத்துல நம்ம தேடுற கேரக்டர் கொடுக்கணும்ல. இப்போ நான் என்ன ஈ தேடுறேன்னா ஐ ஐ ஐ தேடுறேன். அந்த ஐ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எனக்கு வந்து 5வது கேரக்டர்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் போதும் இதை. அதுக்கப்புறமா இருக்கிற ஐ எங்கே வருதுன்னு பார்த்து சொல்லுங்கள். இப்போ வெறுமனை ஐன்னு கொடுத்தீங்கன்னா செகண்ட் கேரக்டர், அதாவது 1 கொடுத்துரும். இதே நான் வெறுமனை ஐ கொடுக்காம இந்த மாதிரி கொடுத்தேன்னு வைங்களேன், எனக்கு 5th பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்து சொல்லும். இது ஒருக்கா அந்த ஐ வந்து 10வது கேரக்டராக இருக்குது போல் தெரியுது. இது இதில் ஒரு 3, 4, 5, 10வது கேரக்டராக இருக்கு ஐ. இப்படி அதாவது என்ன சொல்கிறது, இண்டெக்ஸ் ஆஃபே 2-3 இண்டெக்ஸ் இருக்குது மெத்தட் ஓவர் லோடிங் அப்ரோச் படி. சரி, இது ஒரு மெத்தட் தெரிஞ்சுக்கிட்டோமா, நேம் டாட். இப்போ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு ஃப்ரம் இண்டெக்ஸ் கொடுத்து நான் ஒன்று தேடுறேன்னா இதை நான் எப்படி தேடுவேன் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது இஸ் பிளாங்க், இஸ் இது ஒரு இன்டர்வியூ க்வெஸ்சன், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இஸ் பிளாங்க் அண்ட் இஸ் எம்டி. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஸ்ட்ரிங் நேம் ஈக்வல்ஸ் டு டபுள் கோட்ஸில் கொடுத்துட்டேன், சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்டில் நேம் டாட் இஸ் பிளாங்க், சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்டில் நேம் டாட் இஸ் எம் இஸ் பிளாங்க், அதுக்கப்புறமா இஸ் எம்டி. ஸ்ட்ரிங்கில் கேட்குற டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்டர்வியூ க்வெஸ்சன்ஸில் இது ஒன்று, இஸ் பிளாங்க் இஸ் எம்டி, ரெண்டுமே ட்ரூ கொடுக்குதா, பிளாங்காகவும் இருக்குது எம்டியாகவும் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல ஏபிசிடின்னு கொடுத்துட்டேன், ரெண்டுமே ஃபால்ஸ். இப்போ பாருங்கள், இப்போ ஸ்பேஸ் மட்டும் கொடுக்குறேன்,
ஸ்பேஸ் மட்டும் கொடுக்குறேன். அப்போ இந்த ஸ்ட்ரிங் பிளாங்காக இருக்கா? ஆமாம். எம்டியாக இருக்கா? இல்லை, உள்ளே ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அதான் இஸ் பிளாங்க்குக்கும் இஸ் எம்டிக்குமான டிஃப்ரென்ஸ். இது ஒரு இன்டர்வியூ க்வெஸ்சன், அது ரிலேட்டடான சும்மா ஒரு சின்ன மெத்தட். அவ்வளோதான். வேறு என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது இதில், வேறு என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது பார்ப்போமா? எங்கெங்கே இருந்து இஸ்டில் இருந்தோமா? இஸ் எம்டி லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். எப்படி இண்டெக்ஸ் ஆஃப் இருக்கோ அதே மாதிரி லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃபில் ரெண்டு மூணு மெத்தட் இருக்குது. லென்த் நமக்கு தெரியும். மேட்சஸ்லாம் ரிஜெக்ட்ஸில் பார்ப்போம். மேட்சஸ்லாம் நோட்டிஃபை நோட்டிஃபை ஆல் அதெல்லாம் மெத்தட் ஓ மல்டி த்ரெடிங்கில் பார்ப்போம். அதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணலாம். எப்படி? இப்போனா அந்த இடத்துல ஏபிசிடி அப்படின்னு கொடுத்துட்டு எனக்கு இதில் பி வர்ற இடத்துல ஒய்னு ரீப்ளேஸ் பண்ணுங்க. இப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம். ரீப்ளேஸ் ஓ இங்கே, ஏன்னா அதை அசைன் பண்ணலை அதனால் இங்கேயே கொடுத்துட்றேன். அசைன் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஏஒய்சிடின்னு வந்துருச்சா? இது ரீப்ளேஸ். இந்த ரீப்ளேஸ் எல்லாம் நம்ம எப்படி பண்ணுறது? நம்மளை எனக்கு ரீப்ளேஸ் மெத்தடை யூஸ் பண்ணாதீங்க, நீங்களே ரீப்ளேஸ் மெத்தடுக்கு பதிலாக நீங்கள் எழுதி காட்டுங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவல்ஸ் டு ஏபிசிடி அப்படின்னு இருக்கு, எனக்கு பிக்கு பதிலாக ஒய்னு மாற்றிடுங்க அப்படின்னா எப்படி மாற்றுவீங்க? உங்கள் ஐடியா என்ன? இது எப்படி புரிஞ்சுக்கிடுறதுங்கிறத சொல்கிறேன். உங்கள் கிட்டே இருக்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். ஸ்ட்ரிங்குங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்டுக்கு உள்ள ஏபிசிடின்னு இருக்குது. ஆப்ஜெக்டுக்கு உள்ள ஏபிசிடின்னு இருக்குது, சரியா? இது வந்து தனித்தனியாக ஏபிசிடின்னு இருந்தால் ஈஸியாக மாற்றிட்டு போயிடலாம். ஒரு ஆப்ஜெக்டுக்குள்ளே இருக்குது. அப்போ என்ன பண்ணுறது? அப்போ ஆப்ஜெக்டை கையில் எடுத்து அதை உடச்சி அதுக்கப்புறம் அந்த பீயை மட்டும் தனியாக எடுத்து அந்த பி இருக்கிற இடத்துல நீங்கள் ஒய்னு மாற்றணும். கிட்டத்தட்ட எப்படி இமேஜின் பண்ணிக்கணும்? உங்கள் கிட்டே இருக்கிறது ஒரு டிஃபன் கேரியர். இப்படி மூணு பாக்ஸ் இருக்குது. இந்த மூணு பாக்ஸில் இந்த பாக்ஸை மட்டும் மாற்றணும். இந்த பாக்ஸில் இருக்கிற டிஷ் மட்டும் வேறு ஏதோ ஒரு டிஷ்ஷை நீங்கள் வைக்கணும். அப்போ முதல்ல இந்த டிஃபன் பாக்ஸ் கேரியரை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணி இதை மட்டும் தனியாக எடுக்கணும். அதுக்கப்புறம் அதில் உள்ளதை வெளியில் தூக்கி வச்சுட்டு உங்கள் கிட்டே இருக்கிற டிஷ்ஷை உள்ளே வச்சு திரும்ப நீங்கள் டிஃபன் பாக்ஸில் எல்லாத்தையும் ஒன்றா வச்சு ஃபிட் பண்ணணும். எப்படி பண்ணுறது? இப்போ டிஃபன் பாக்ஸ் கேரியரை ஓப்பன் பண்ணணும்னா எப்படி ஓப்பன் பண்ணுறது? சார், நம்ம அந்த இண்டெக்ஸை வச்சு எடுக்கலாம் சார். இண்டெக்ஸ் வச்சு எடுத்துருவீங்க. எப்படி அசைன் பண்ணுவீங்க? அசைன் ஈக்குவல் டு நம்ம பண்ணா அசைன் பண்ணுவோம். நீங்கள் சொல்கிறத ட்ரை பண்ணி ரீப்ளேஸ் ட்ரை பண்ணி பார்ப்போமா? இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா நேம் டாட் கேரக்டர் அட் இல்லை இண்டெக்ஸா? எது வேணாலும் வச்சுக்கலாம். ஓகே, இண்டெக்ஸ் 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 ஆஃப் பி எடுத்துருவீங்க, கரெக்டா? இந்த பொசிஷனை நான் பொசிஷன் பிஓஎஸ்னு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். சரி, இப்போ நேம் டாட் கேரக்டர் அட் பொசிஷன், அந்த பொசிஷனில் ஒய்னு ரீப்ளேஸ் பண்ணிடுவீங்களா? இதான் உங்கள் ஐடியா? ஆனால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இப்படி கொடுக்க முடியாது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் வேரியபிள் இருக்கணும். மெத்தடை வழக்கமாக ரைட் சைடு தான் நம்ம கொடுப்போம். அதுதான் லெஃப்டில் அசைன் ஆகணும். அப்போ இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் வருது. ஆனால் உங்களோட கெஸ் வந்து நல்ல கெஸ் உண்மையிலேயே. நான் இன்னொரு ஒரு ஐடியா சொல்கிறேன். இப்போது நீங்கள் வந்து உடைக்கலை இன்னும். நீங்கள் நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்னா இந்த டிஃபன் கேரியர் இருக்குது, அதை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுங்கள், தனித்தனி பாக்ஸாக எடுத்து வைங்கன்னு சொன்னேன். நீங்கள் தனித்தனி பாக்ஸாக எடுத்து வைக்கல. தனித்தனி பாக்ஸாக எடுத்து வைக்காமல்
மேபி அதை ஒரு டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸாக நினச்சிட்டு நீங்கள் ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸில் என்ன இருக்குன்னு பார்க்குறீங்க, அதுதான் இந்த இண்டெக்ஸ் ஆஃப். கரெக்டாக இண்டெக்ஸ் ஆஃப் உங்களோட ஆப்ஜெக்டை உடைக்கலை. அப்போ இந்த ஆப்ஜெக்டை உடைக்கிறதுக்கு, அதாவது இது ஸ்ட்ரிங்காகவே இருக்கக்கூடாது அப்படின்னா, அதுக்கு என்ன சாய்ஸ் தெரியுமா? நேம் டாட் டூ கேர் அரே. அப்போ உங்களுக்கு ஒரு கேரக்டர் அரே கிடச்சிருமா? ஒரு கேரக்டர் அரே கிடச்சிருமா? இந்த கேரக்டர் அரேவோட ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் சொன்ன அப்ரோச் எடுத்துக்கலாம். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இண்டெக்ஸ் ஆஃப் பி எதுன்னு பார்த்து வச்சுக்கோங்க. அந்த பொசிஷன் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த பொசிஷன் தெரிஞ்சு வச்சுட்டு அந்த பொசிஷன், இந்த கேரக்டர் அரேயில் அந்த பொசிஷன் இருக்கும்ல, அதில் போய் ஒய்னு மாற்றிடுங்க. இதானே அவங்க சொல் கேட்டிருக்கிறாங்க. அப்படி ஒய்னு மாற்றிட்டு ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல்ஸ் டு ஜீரோ, ஐ லெஸ் தென் சிஹெச் டாட் லென்த், ஐ ப்ளஸ் ப்ளஸ் இப்படி கொடுத்துட்டு இந்த இடத்துல சிஹெச் தானே, இந்த இடத்துல சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்டல் அண்ட் சிஹெச் ஆஃப் ஐ அப்படின்னு ப்ரிண்ட் பண்ணி பார்த்தா ஏஒய்சிடி வருதா பார்ப்போம். ஆ நைஸ், ஏஒய்சிடி வந்துருச்சு. ஆனால் இப்போ என்ன ப்ராப்ளம், இது இன்னும் ஸ்ட்ரிங்காக மாறலை, இது கேரக்டர் அரேவாக இருக்குது. கரெக்டாக இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு கேரக்டர் அரே. நான் இந்த ஆனால் இப்போ நம்மக்கிட்ட கேட்டவர் என்ன கேட்டார், இந்த ஸ்ட்ரிங்கில் மாற்றி கொடுங்கன்னு கேட்டார். அதாவது நான் இப்படி நேம்னு ப்ரிண்ட் பண்ணால் எனக்கு ஏஒய்சிடின்னு ப்ரிண்ட் ஆகணும், நேமு ப்ரிண்ட் பண்ணால் ஏபிசிடி தான் ப்ரிண்ட் ஆகுது, ஏஒய்சிடி வரல. அப்போ இந்த கேரக்டர் அரேவை நான் ஸ்ட்ரிங்காக எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கணும். கரெக்டாக டூ ஸ்ட்ரிங் மெத்தட் சார், டூ ஸ்ட்ரிங் மெத்தட் இருக்குது. டூ ஸ்ட்ரிங் மெத்தட் எந்த கிளாஸில் இருக்குது? நல்ல பாயிண்ட், நீங்கள் நல்லா யோசிக்கிறீங்க. டூ ஸ்ட்ரிங் மெத்தட் எந்த கிளாஸில் இருக்குது? ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் கிளாஸில் இருக்குது. சரி, கேரக்டர் அரேவுக்கு டூ ஸ்ட்ரிங், நீங்கள் சொல்கிற மாதிரி டூ ஸ்ட்ரிங் மாற்றிடுவோம். இதை நேமில் அசைன் பண்ணிக்கலாமா? ஓகே சார், இதை ட்ரை பண்ணி பார்ப்போமா? இது ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஏன் இப்படி பிரிண்ட் ஆகுது ஏங்கிறது சொல்கிறேன். இந்த டூ ஸ்ட்ரிங் மெத்தட் ஆப்ஜெக்ட் கிளாஸில் இருக்கு. கரெக்டாக ஆப்ஜெக்ட் கிளாஸில் டூ ஸ்ட்ரிங் மெத்தட் இருக்குது. அப்போது உங்களுக்கு டூ ஸ்ட்ரிங்கோட ரிட்டர்ன் டேட்டா டைப் ஆப்ஜெக்டாக இருக்கும், ஸ்ட்ரிங்காக இருக்கு. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கிறது ஸ்ட்ரிங் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் கிடைக்காது. ஆனால் உங்களோட ஐடியா நல்ல ஐடியா, அதில் எந்த தப்பும் இல்லை. அதை திரும்ப கன்வெர்ட் பண்ணணும் எப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறேன். இப்போ இதை விட ஈஸியான ஒரு வழி சொல்கிறேன், ஆனால் இந்த டிஸ்கஷன் கண்டிப்பாக வச்சுக்கலாம். டூ ஸ்ட்ரிங்கை பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், இப்போது இந்த கேரக்டர் அரேவை ஸ்ட்ரிங்காக மாற்றணும். அப்போ அதுக்கு என்ன மெத்தட் இருக்குது? இப்போது ஸ்ட்ரிங்கை கேரக்டர் அரேவாக மாற்றுறதுக்கு நம்மக்கிட்ட மெத்தட் இருக்குது. கேரக்டர் அரேவை ஸ்ட்ரிங்காக மாற்றுறதுக்கு நேம் ஈக்குவல்ஸ் டு நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் சிஹெச்னு கொடுத்தீங்கன்னா, திரும்ப இந்த நேம் இப்படி கொடுத்தீங்கன்னா போதும். நியூ ஸ்ட்ரிங் ஒரு கேரக்டர் அரேவை வாங்குறதுக்கான வேலை நம்மக்கிட்ட இருக்குது. இது என்னது? கன்ஸ்ட்ரக்டர், ஸ்ட்ரிங் கிளாஸில் இருக்கிற கன்ஸ்ட்ரக்டர். இப்போ போய் பார்ப்போமே. ஸ்ட்ரிங் கிளாஸ் ஜாவா டாக்ஸ் அப்படின்னு போய் பார்த்தோன்னா என்னென்ன கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது நமக்கு காமிச்சுதா ஸ்ட்ரிங்கில்? இதில் கன்ஸ்ட்ரக்டர் சம்மரிக்கு போங்க. கன்ஸ்ட்ரக்டர் சம்மரி போனீங்கன்னா எல்லா அரேவும் வாங்குதா? பைட் அரே இருக்கா? இதே மாதிரி கீழே வந்துகிட்டே இருந்தீங்கன்னா கேரக்டர் அரே இருக்கும். கேரக்டர் அரே இருக்கா? என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், அலோகேட்ஸ் அ நியூ ஸ்ட்ரிங், இட் ரெப்ரசன்ஸ் த சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் கரண்ட்லி இந்த கேரக்டர் அரே ஆர்குமெண்ட். நீங்கள் ஒரு கேரக்டர் அரே ஆர்குமெண்ட் கொடுக்குறீங்க, அதில் இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாம் வச்சு ஒரு ஸ்ட்ரிங்கை க்ரியேட் பண்ணி கொடுத்துருங்க. அப்போது நீங்கள் டைரெக்டாகவே இப்படி கொடுக்கலாம், ஒரு கேரக்டர் அரேவை எப்படி ஸ்ட்ரிங்காக மாற்றுறது அப்படின்னா, கேரக்டர் அரேவை எப்படி ஸ்ட்ரிங்காக மாற்றிடலாம். இப்போ நான் நேமை ப்ரிண்ட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு ஏஒய்சிடின்னு வருதான்னு பார்க்கலாம். வந்துருச்சா? இதுதான்
ரீப்ளேஸ்க்கு பின்னாடி இருக்கிற கோட். இப்போ ரீப்ளேஸ் ஒரு பக்கம் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அந்த மெத்தட்ஸுக்கு என்னென்னலாம் கோடு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ட்ரை பண்ணுறோம். அவ்வளோதான், எல்லா மெத்தடையும் ட்ரை பண்ணணுங்கிறது இல்லை. சில மெத்தட்ஸ் நம்ம லெவலில் தாண்டி கூட இருக்கும், இப்போதைக்கு நம்ம அதை ட்ரை பண்ண முடியாத லெவலில் இருக்கும், விட்டுறலாம். எதெல்லாம் வரலையோ அதெல்லாம் விட்டுறலாம், வர்றதெல்லாம் ட்ரை பண்ணி பார்ப்போம். இது புரியுதா? இதில் ஏதாவது க்வெஸ்டின் இருக்கா உங்களுக்கு? இதில் யாருக்கும் க்வெஸ்டின் இல்லை இல்லை? எதுவும் கஷ்டமாக இருக்கா? எதுவும் கஷ்டமாக இல்லை இல்லைங்க? ஏதாவது க்வெஸ்டின் இருக்கா இதில் உங்களுக்கு? ஏன்னா நான் இது புரியும் நினச்சிட்ருக்கேன், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள். இது புரியுது மொத்தம். ஓகே, இது ஒரு அப்ரோச். அப்போ ரீப்ளேஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது. இதே மாதிரி அப்போ ரீப்ளேஸ் ஸ்ட்ரிங்கும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தடுத்து என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குதுன்னு பார்ப்போம், அதில் அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து ரீப்ளேஸ், ஒரு கேரக்டர் ரீப்ளேஸ் பண்ணுறதை பற்றி பார்த்துருக்கோம். இதே மாதிரி மொத்தமாக எனக்கு ரெண்டு கேரக்டர் ரீப்ளேஸ் பண்ணணும், ஒரு ஸ்ட்ரிங்கே ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ எனக்கு வந்து என்ன பண்ணணும், இந்த இடத்துல பிசின்னு இருக்குது, பிசின்னு இருக்கிறத எனக்கு பிக்யூன்னு மாற்றிடுங்க அப்படின்னா என்ன நடக்கும்? இதை பிக்யூன்னு மாற்றிடுங்க அப்படின்னா எப்படி பார்த்தேன், ஏபிக்யூடின்னு வந்துருச்சு. ஓகே, இப்போ ரீப்ளேஸ் பண்ணுறது. இப்போ இதுக்கான லாஜிக் என்ன எழுதியிருப்பாங்க? சேம் என்ன, முன்னாடி ஒரே ஒரு கேரக்டர் இருக்குங்கிறதுனால இந்த இடத்துல சிங்கிள் ஃபார் லூப் எழுதுனீங்க, கரெக்டா? இப்போ ஃபஸ்ட்டு முதல்ல பி எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிங்க, அந்த பொசிஷனில் போய் ரீப்ளேஸ் பண்ணிங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, முதல்ல பிஏ செய்யுங்க, அதுக்கப்புறம் இதே வேலையை சிக்கு செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. பண்ணிட வேண்டியது என்ன, முதல்ல பிக்கு பண்ணிட்டீங்க கரெக்டாக, அப்புறமா சிக்கு பண்ணணுங்கிறாங்க. அப்போ இதே வேலையை இதை அப்படியே காப்பி பண்ணி இன்னொரு தடவை பேஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த இண்டெக்ஸ் ஆஃபில் சி மட்டும் கொடுத்தா போதும்ல, இந்த இடத்துல பிக்யூக்கு மட்டும் வேல்யூ கொடுத்தா போதும்ல. இது உங்களால் ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ரெண்டு ஃபார் லூப், அப்போ ரெண்டு ஃபார் லூப்ங்கிற ஐடியா வந்துருச்சுனாலே நெஸ்டட் ஃபாருக்கு போகலாமேங்கிற ஐடியா வந்துடும். நெஸ்டட் ஃபாரில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், சரியா? சும்மா இந்த மாதிரி ட்ரை பண்ணாலும் சரி, பெரிய பெரிய சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதுலேருந்து ட்ரை பண்ணாலும் சரி, எப்படி வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதிலலாம் அதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்கள், சரியா? ஓகே, நேம் டாட் ரீப்ளேஸ் வரைக்கும் பார்த்துருக்கோமா? அதுக்கு அடுத்து என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ரீப்ளேஸ் ஆல், எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. எங்கெங்கெல்லாம் இந்த வார்த்தை இருக்கோ, நான் ஒரு பெரிய பேராகிராஃப் எழுதிட்டேன், ஒரு பெரிய பேராகிராஃப், அதில் வந்து நிறைய இடத்துல இப்படி எப்படி சொல்கிறதுனா இப்படி எழுதிட்டேன்னு வைங்களேன், ஐ ஆம் ஃப்ரம் சென்னை, ஐ ஆம் ரிசைடிங் இன் எலச்சேரி, இப்படியே எழுதிட்டேன். ஐ ஏதோ ஒன்று, ஐ ஸ்டடிட் அட், அப்படி இந்த மாதிரி ஏதோ ஒன்று எழுதிட்டே போகிறேன். இப்போ எனக்கு என்ன பண்ணணுன்னா, நான் ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன், எல்லாமே ஸ்மால் ஐயாக கொடுத்துட்டேன். எனக்கு எங்கெல்லாம் ஸ்மால் ஐ இருக்கோ அதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணணும், அதான் ரீப்ளேஸ் ஆல். ரீப்ளேஸ் ஆல் கொடுத்து நீங்கள் எங்கெல்லாம் ஸ்மால் ஐ வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் கேபிட்டல் ஐயாக மாற்றணும். அப்போ அது எப்படி கேபிட்டல் ஐயாக மாறுது அப்படிங்கிறதா ரீப்ளேஸ் ஆல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரீப்ளேஸ் ஆல், இதே மாதிரி ரீப்ளேஸ் ஃபஸ்ட், ஃபஸ்ட்டு பொசிஷனில் மட்டும் எனக்கு ரீப்ளேஸ் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்குறது, இதெல்லாம் அந்த ரீப்ளேஸோட ரிலேட்டடாக இருக்கிற, நம்மளாலேயே இதோட லாஜிக்லாம் எழுத முடியும், கொஞ்சம் உட்காந்து யோசித்து இதெல்லாம் எழுத முடியும், ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, ரீப்ளேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸ்ட்ரிப், ஸ்ட்ரிப் லீடிங்லாம் வந்து சைஸை கட் பண்ணி விடுறது. டூ கேர் அரே நம்ம பார்த்துட்டோம். சப்ஸ்ட்ரிங் ஒரு முக்கியமான மெத்தட், இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எங்கே உடைக்கணுமோ அங்கே உடைச்சிக்கலாம். சப்ஸ்ட்ரிங்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த இண்டெக்ஸ்லேருந்து கேட்குறீங்களோ, அதெல்லாம் முன்னாடி என்ன கொடுத்தோம், சிவகார்த்திகேயன்னு கொடுத்தோமா, இப்போ சப்ஸ்ட்ரிங் ஆஃப் அப்படின்னு கொடுத்து எனக்கு ஃபோர்த்து பொசிஷன்லேருந்து வேணும்
அப்படின்னு நான் கேட்டேன்னா அது மட்டும் எனக்கு வந்துடும். சப்ஸ்ட்ரிங் ஆஃப் ஃபோர் அப்படின்னு கொடுக்குறேன். சப்ஸ்ட்ரிங் ஆஃப் ஃபோர்னு கொடுத்தா கார்த்திக் ஸ்பேஸோட கார்த்திகேயன், ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபோர் கேரக்டர்ஸ் போயிடுச்சு, 0, 1, 2, 3, 4, அதில் 0, 1, 2, 3 ஃபஸ்ட்டு ஃபோர் போயிடுச்சு. ஃபோர்த்து பொசிஷன்லேருந்து இந்த பிகின் இண்டெக்ஸ் ஃபோர்த்துலேருந்து கேட்டிருக்கிறதுனால ஃபைவ்னு கொடுத்தா அந்த ஸ்பேஸ் வராது, கார்த்திகேயனுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்பேஸ் வராது கார்த்திகேயன். அப்போ இந்த கோடை என்னால் எழுத முடியுமா? இந்த சப்ஸ்ட்ரிங்குக்கான லாஜிக்கே என்னால் எழுத முடியுமா? எப்படி ட்ரை பண்ணுறது? சப்ஸ்ட்ரிங்கோட லாஜிக் ட்ரை பண்ணணும்னா சேம் ஸ்டோரி, கேரக்டர் அரைவாக மாற்றுங்க. ரொம்ப ஈஸி பாருங்கள் சப்ஸ்ட்ரிங்லாம் ட்ரை பண்ணுறது. இவங்க சப்ஸ்ட்ரிங்குக்கு பின்னாடி என்ன எழுதியிருப்பாங்க? இதை ஒரு கேரக்டர் அரைவாக மாற்றி வச்சுருப்பாங்க. கேரக்டர் அரே சிஹெச் ஈக்குவல்ஸ் டு நேம் டாட் டூ கேர் அரே அப்படின்னு மாற்றிடுவோம். அப்போ சிவகார்த்திகேயன் மொத்தமாக கிடச்சிரும். இப்போ அவங்களோட சப்ஸ்ட்ரிங் என்ன, எதுலேருந்து பொசிஷன் கேட்போம், உங்களோட பிகினிங் பொசிஷன் என்ன அப்படின்னு கேட்போம். ஃபைவ்னு சொல்கிறாரு இந்த கேரக்டர் அரேயில், அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல்ஸ் டு பிகின் ஐ லெஸ் தென் கேரக்டர் அரே டாட் லென்த் ஐ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு கொடுத்து அதை மட்டும் நம்ம ப்ரிண்ட் பண்ணிடலாம். கரெக்டாக அதை மட்டும் ப்ரிண்ட் பண்ணலாம். அதை எடுத்து இந்த நேம்க்குள்ளே மேட்ச் பண்ணணுன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ ப்ரிண்ட் பண்ணணுன்னா அதை மட்டும் ப்ரிண்ட் பண்ணிடுவீங்க. இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்ட்லன் இல்லை ப்ரிண்ட் ஆஃப் சிஹெச் ஆஃப் ஐ அப்படின்னு கொடுத்தா எனக்கு கார்த்திகேயன் வந்துருமா? இப்போ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், சப்ஸ்ட்ரிங்கோட லாஜிக் அவங்க என்ன எழுதியிருப்பாங்க, இந்த சப்ஸ்ட்ரிங்கை அவங்க எப்படி கோடு எழுதியிருப்பாங்க அப்படிங்கிற கெஸ் இப்படி தான் இருக்கணுங்கிறது இல்லை. ஆனால் இதை நம்ம ட்ரை பண்ணலாமே அப்படிங்கிறத தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். டூ கேர் அரே சேஞ்ச் டு டூ கேர் அரே. கார்த்திகேயன் கிடச்சிருச்சு. ஆனால் இப்போ இந்த கார்த்திகேயன் கேரக்டர் அரேயில், கேரக்டர் அரேலேருந்து ஃபுல்லாக ப்ரிண்ட் பண்ணால் சிவகார்த்திகேயன் தான் வரும். இப்போ இந்த கார்த்திகேயனை கொண்டு போய் எப்படி இந்த நேமில் மேட்ச் பண்ண போகிறீங்க? அப்போ ஒன்று பண்ணுவோமா, இங்கே ப்ரிண்ட் பண்ணுறோம்ல, ப்ரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இன்னொரு ஒரு கேரக்டர் அரே க்ரியேட் பண்ணுவோம். இன்னொரு ஒரு கேரக்டர் அரே க்ரியேட் பண்ணி போதைக்கு பண்ணுறேன், பின்னாடி வேணால் இன்னொரு ஒரு கேரக்டர் அரே, நியூ கேரக்டர் அரே ஆஃப் சிஹெச் டாட் லென்த், சிஹெச் டாட் லென்த் மைனஸ் பிகின். அப்போ அஞ்சு கேரக்டர் கழித்து விட்டுறலாம்ல, 0, 1, 2, 3, 4 கழித்து விட்டோன்னா இப்போ சிவகார்த்திகேயன் எத்தனை எழுத்துன்னு தெரியல, ஒரு 15 எழுத்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த 15ல் ஒரு 5 போயிடும், அப்போ 10 மட்டும் போதும் இந்த கார்த்திகேயன்கிறதுக்கு. அப்படி ஒரு கேரக்டர் அரே க்ரியேட் பண்ணுவோம். அந்த கேரக்டர் அரேயில் ஃபஸ்ட்டிலேருந்து ஸ்டோர் பண்ணணும். அந்த கேரக்டர் அரேயில் இங்கே பாருங்கள், இந்த சிஹெச் ஆஃப் ஐ, சிஹெச் ஆஃப் ஐங்கிறது சிஹெச் ஆஃப் 5, 6 இப்படி போய்கிட்டிருக்கு. கரெக்டாக இது 5, 6, 7, 8 இப்படி போய்கிட்டிருக்கு. உங்களோட சிஹெச் டூவில் அது எங்கே ஸ்டோர் ஆகணும் உங்களால் இமேஜின் பண்ண முடியுதா? 0, 1, 2, 3, 4னு ஸ்டோர் ஆகணும், 5, 6னு ஸ்டோர் ஆகக்கூடாது. அப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டேன் தெரியுமா, அதுக்கு இன்டிஜர் ஜே ஈக்குவல்ஸ் டு 0னு ஒன்று வச்சுக்கிட்டேன். வச்சுட்டு இது புரியுதா பாருங்கள், கொஞ்சம் ஸ்பீடாக தான் இதை சொல்லியிருக்கேன், புரியலைன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். சிஹெச் ஆஃப் ஐ அப்படின்னு இப்படி வைக்கிறேன், இப்படி வைக்கிறது புரியுதா? இந்த லைன் புரியுதா? ஒவ்வொரு தடவையும் ஜே ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிக்குவோம், இது சரி வருமா? இது யாருக்காவது புரியாமல் இருக்காங்க? இது இன்னொரு வாட்டி சொல்லுங்க முத்து, இது கொஞ்சம் புரியல. இப்போ என்ன சொல்கிறேன்னா, பெரிய பேர் எடுத்துட்டேன், அதில் எத்தனை எழுத்துன்னு என்றதே கஷ்டமாக இருக்குது. ஏதாவது ஒரு சின்ன பேர் எடுத்துக்குவோம், ரெண்டு பேர் இருக்கிற மாதிரி சின்ன பேர் என்னங்க இருக்குது, விஜயகாந்த் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், விஐ விஐஜேஏஒய் விஜய், விஜயகாந்த் அப்படின்னு வச்சுக்கிறேன். கேஏஎன்டிஹெச் இப்படி இருக்குது. இது 0, 1, 2, 3, 4, 5, 6, 7,
8 9. இப்போ உங்ககிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு சப்ஸ்ட்ரிங் பண்ணி கொடுங்க, ஃபிஃப்த்து கேரக்டர்லேருந்து கொடுங்கன்னு கேட்குறாங்க. இப்போ ஃபிஃப்த்து கேரக்டர்லேருந்து கேட்டால் உங்களுக்கு காந்த்னு வந்துடும், சரியா? இப்படி காந்த்னு வந்துடும். இதை நான் என்ன சொல்கிறேன்னா, இதை நீங்கள் ஒரு கேரக்டர் அறையில் ஸ்டோர் பண்ணிட்டீங்க. இப்போ சிஹெச்னு ஒரு கேரக்டர் அறையில் இந்த மேலே இருக்கிற இந்த நேம்னு வச்சுக்கோங்களேன், நேம் டாட் டூ கேர் அரே அப்படின்னு இதை ஸ்டோர் பண்ணிட்டீங்க. அப்போ உங்கள் கேரக்டர் அரேவை தான் நீங்கள் மேலே பார்த்துட்ருக்கீங்க. இப்போது இந்த காந்தை எடுத்து இன்னொரு ஒரு கேரக்டர் அறையில் ஸ்டோர் பண்ணணும், அவங்க என்ன நம்பர் சொல்கிறாங்களோ அதிலிருந்து. அப்போது அந்த ரெண்டாவது கேரக்டர் அறையோட லென்த் என்னவாக இருக்கணும்? இவ்வளோ பெரிய லென்த் தேவையில்லை, அதில் தான் அஞ்சு கேரக்டர் வேண்டான்னு சொல்லிட்டாங்கல்ல. அப்போ அவங்க அஞ்சு கேரக்டர் வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னா, எனக்கு இதோட லென்த் இருக்குல்ல, இதோட லென்த் என்னவாக இருக்கணும்னா, மேலே இருக்கிற அறையோட லென்த் என்னவோ அதில் நீங்கள் அஞ்சை கழிச்சிக்கலாம். இந்த பாயிண்ட் புரியுதா? இப்படி போட்டால் அது ஃபஸ்ட்டு இருக்கிற எடுத்துக்காதா சார்? இப்போ நீங்கள் எம்டி அரே தான் கிரியேட் பண்ணுறீங்க, லென்த் தானே இது? ஓகே ஓகே. அது வந்து லென்த் வந்து இதில் 10. அப்போ 10 மைனஸ் 5னா 5 கேரக்டருக்கு ஒரு அரே கிரியேட் பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஓகே. பட் ஆனால் இது ஹார்ட் கோட் பண்ண மாதிரி தான் இருக்கும் இல்லைங்களா? அப்போ ஹார்ட் கோட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா, அவங்கக்கிட்டே பிகின் என்னங்கிறத ஸ்கேனர் கிளாஸ் யூஸ் பண்ணி யூசர்கிட்ட கேட்டு அதை இங்கே கொடுத்துருங்க. ஓகே சார். அது அப்போ பெர்ஃபெக்டாக மாறிடும். இப்போ இந்த கேரக்டர் அறையில் நல்லா பாருங்கள், 5 ஸ்பேஸ் தான் இருக்குது. இப்படி அவங்க 5னு கொடுத்துருந்தாங்கன்னா 5 ஸ்பேஸ் இருக்குது, கரெக்டா? இதான் CH2. இதோட பொசிஷன் என்ன? 0 1 2 3 4, இதான பொசிஷன். இந்த பொசிஷனில் நீங்கள் எதை ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? KANTH இதானே ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அப்போ இந்த KANTHங்கிறது என்னது அப்படின்னா, இந்த KANTHோட பொசிஷன் 5 6 7 8 9. இது சிஹெச் அரேவோட 5 6 7 8 9. இதை CH2ல 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதாவது இதை நான் டீட்டெயிலாக இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது CH2வோட 0th பொசிஷனில் சிஹெச் ஆஃப் 5 இருக்கணும், CH2வோட ஃபஸ்ட்டில் சிஹெச் ஆஃப் 6 இருக்கணும். இதை தான் இப்போ சொன்னேன். இப்போ சொன்னது கரெக்டானு சொல்லுங்கள். இந்த இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் சொன்னேன். இப்போ CH2 of 3ல CH of 8 இருக்கணும், CH2 of 4ல CH of 9 இருக்கணும், கரெக்டா? கரெக்ட் சார். அப்போது நீங்கள் லூப்பை எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது? இப்போ லூப்பை நான் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா, என்னோடய பிகின் வந்து 5. அப்போ இன்ட் ஐ ஈக்குவல்ஸ் டு பிகின்னு கொடுத்துட்டேன். இப்போ பிகின்ங்கிறது 5, 9 வரைக்கும் போகணும். அப்போ 9 வரைக்கும் போகணுன்னா ஐ லெஸ் தேன் சிஹெச் டாட் லென்த். அப்போ 10 லென்த் வந்து 10, 9 வரைக்கும் போயிடும், ஐ ப்ளஸ் ப்ளஸ். ஓகே. அப்போது ஒரு சைடை மாற்றிட்டோம். எந்த சைடை மாற்றிட்டோம்? இந்த சைடு நீங்கள் ஐன்னு மாற்றிக்கலாம். அப்போ இந்த சைடு எதுவுமே தேவையில்லை. இதை என்னென்னு கொடுக்குறது? இந்த இடத்துல 0 1 2 3 4 ஒன்று தேவைப்படுதுல்ல, இதெல்லாம். அதுக்காக என்ன பண்ணுறேன்னா, இன்டிஜர் ஜே ஈக்குவல்ஸ் டு 0னு வச்சுக்கிறேன். அப்போ இதை ஜேன்னு மாற்றிக்கிறேன். ஒவ்வொரு தடவையும் ஐ இன்க்ரிமெண்ட் ஆகும்போது ஜேவையும் இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறேன். அப்போ கீழே இருக்கிற கண்டென்ட் எனக்கு தேவையில்லைன்னு டிசைட் பண்ணுறேன். இது கரெக்டாக இதை தான் இங்கே எழுதி வச்சிருக்கோம், ஜே 0னு எழுதியிருக்கோம். இதே அதே கோடு தான் நீங்கள் இங்கே பார்க்குற அதே கோடு தான் இங்கே எழுதி வச்சுருக்கேன். இப்போ இப்படி எழுதுனதுக்கு பிறகு, இப்படி இப்போ மேலே அங்கே விஜயகாந்த் பண்ணியிருக்கோம், இங்கே சிவகார்த்திகேயன் பண்ணியிருக்கோம். இப்படி எழுதுனதுக்கு பிறகு இப்படி இப்போ என்கிட்ட CH2னு ஒரு அரே இருக்குது. இந்த அரேவை நான் என்னோடய நேமில் நேம் ஈக்குவல்ஸ் டு நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் CH2 அப்படின்னு கொடுத்தேன்னா, இப்போ கார்த்திகேயன்கிறது மட்டும் வந்துடும். இப்போ நான் சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்டில் நேம்னு ப்ரிண்ட் பண்ணால் கார்த்திகேயன் வந்துருமோ அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பெக்டேஷன். இவ்வளோ பெரிய லாஜிக் அவங்க எழுதி வச்சுருக்கணும். நமக்கு எல்லாத்தையுமே சிம்பிளிஃபை பண்ணி கையில் கொடுக்குறாங்க, அதனால் அதை அண்டர் எஸ்டிமேட் பண்ண வேண்டாம். நம்ம ட்ரை பண்ணுவோம்,
இதை அப்போ இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ்க்கு நமக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஓ இப்படி அப்போ நமக்கு ஒரு பீரியடில் என்ன ஆயிரும்னா, பில்டின் இல்லையா இல்லை பில்டின் இருக்கா, பில்டின் மெத்தடை எடுத்து நான் டியூன் பண்ணிக்குவேங்கிற ஐடியா உங்களுக்கு கிடைச்சிடும். இது புரியுதா? இது என்ன மெத்தடுக்குங்க டிஸ்கஸ் பண்ணோம், ரீப்ளேஸ்லையா? ரீப்ளேஸில் ரீப்ளேஸ்லையா சப்ஸ்ட்ரிங்கில் பண்ணுங்க, சப்ஸ்ட்ரிங்கில் பண்ணுங்க. அப்போ சப்ஸ்ட்ரிங்கில் இப்படி பண்ணலாம், அதாவது ஒரு ஸ்ட்ரிங்கை எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அவ்வளோதான். இப்போ இதுலேயே சப்ஸ்ட்ரிங்லேயே அவங்க பிகின் இண்டெக்ஸ் எண்ட் இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பிகின் எண்டை வச்சுட்டு நான் ஒரு கேரக்டர் அரே க்ரியேட் பண்ணணும். இப்போ எனக்கு சிவகார்த்திகேயனில் ஃபைவ்லேருந்து 11 வரைக்கும் இல்லை 12 வரைக்கும் போதும் அப்படின்னா என்ன வருது பாருங்கள். இந்த இடத்துல கார்த்திக்னு மட்டும் வருது. இதோட லாஜிக் நான் எழுத முடியுமா? ரெண்டும் கொடுத்துட்டாங்க, ஸ்டார்டிங்கும் கொடுத்துட்டாங்க எண்டிங்கும் கொடுத்துட்டாங்க. ரொம்ப ஈஸி, அதே அரேவுக்கு போகலாம். அதே அரேவுக்கு போய் இப்போ உங்களோட அரே லென்த் என்னவாக இருக்கணும், ஸ்டார்டிங்கும் உங்களுக்கு தெரியும் எண்டிங்கும் தெரியும். எண்டிங்கும் யூசர் கொடுத்துட்டார், ஒன்று ஃபைவ்னு கொடுத்துட்டாரு, ஒன்று 12னு கொடுத்துட்டார். இதோட வேல்யூ 5, இதோட வேல்யூ 12. அப்போ நீங்கள் எண்ட் மைனஸ் பிகின் கொடுத்துருங்க இந்த இடத்துல. ரொம்ப ஈஸி, ஃபுல் லென்த் வேண்டாங்கிறாரு அவரே, அவ்வளோதானே. அப்போது இந்த 12லேருந்து 5 போனால் 7 எழுத்து இருக்கும். அப்போ இந்த 7 தான் இங்கே இருக்கான்னு போய் பார்த்துக்கலாம். அவ்வளோதான் இருக்குது, 7 எழுத்து தான் இருக்குது கார்த்திக்ங்கிறதுல. அப்போது நீங்கள் இது மட்டும்தான் இதில் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே சேஞ்ச். அப்போது உங்களோட CH2வோட அரே லென்த் இப்படி இருந்துச்சுன்னா கார்த்திக்னு கிடைச்சோம். இதுதான் சப்ஸ்ட்ரிங். இந்த சப்ஸ்ட்ரிங்னால் ரொம்ப எஃபெக்டிவாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பின்னாடி ரிஜெக்ட்ஸ்லாம் பார்க்கும்போது சப்ஸ்ட்ரிங் இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கோல் ஒன்று தான், உங்களால் எவ்வளோ முடியுமோ பண்ணுங்கள், முடியாத எதையுமே பண்ண வேண்டாம். நீங்கள் அதாவது திரும்பவும் உங்கள்கிட்ட சொல்கிறேன், இதெல்லாம் சொல்கிறது மூலமாக இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணுறது மூலமாக நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்கன்னா இப்போதைக்கு பண்ணாதீங்க. எப்போ நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருக்கீங்களோ அப்போ பண்ணுங்கள். ரொம்ப ரிலாக்ஸ்டு மைண்டில் பண்ணுங்கள், இல்லைனா கூட யாராவது ஒருத்தரை சேர்த்துக்கணும். இவரை கூட சேர்த்துக்கிட்டால் நம்ம கொஞ்சம் ப்ரோக்ராமிங் பார்க்கும்போது அந்த ஒருத்தர் எப்படி இருக்கணும்னா, உங்களுக்கு உங்ககிட்ட ஈக்குவலாக அவர் டிஸ்கஸ் பண்ணணும். உங்களை பார்த்து பயப்படுறதோ உங்களை மரியாதையாக வச்சுருக்கிறதோ கூடாது. இல்லை இல்லை இதோட ப்ரோக்ராம் முடிச்சுக்கலாமா அப்படின்னா, இல்லை நம்ம 10 நிமிஷம் பார்க்கணும்னு முடிவு பண்ணணும்ல, உட்காந்து பார்ப்போம், நீங்கள் டிவியேட் ஆகாதீங்கன்னு சொல்லக்கூடிய ஒருத்தராக வச்சுக்கோங்க. அப்படி வச்சுட்டு பேர் ப்ரோக்ராமிங்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா. சரி, அப்போ இது வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரீங்களா? நம்ம ஸ்ட்ரிங்கை கண்டினியூ பண்ணுவோம். ஸ்ட்ரிங் ரொம்ப நல்லாயிருக்கும், இந்த மாதிரியான குட்டி குட்டி லாஜிக்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா பண்ணிட்டு வாங்க. ஓகே சார், தேங்க் யூ.